சீர்காழி கும்பாபிஷேகம் பெரிய கோயில் இருந்துட்டு இருக்கோம். இப்ப நீ காலையில வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து அப்படியே ஜாலியா வந்துருக்கேன். ஏன் எல்லாம் போட்டோ ஸ்டில் கொடுக்குற பேரு எனக்கு உள்ள போலவா? என்ன பஞ்சு முட்டை வா, நான் வாங்கி தரவா. சரி வா, அப்ப வாங்கிட்டு வருவா. வா வா, பஞ்சு முட்டை வாங்கிட்டு வருவா. பாடகர் வேல்முருகன் இருக்காருல்ல, அவர் தான் வந்து கச்சேரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. தெற்கு கோபுரம், மேற்கு, வடக்கு, கிழக்கு எல்லாமே இந்த இங்கேயே தான் உள்ளே போகணும். ஸோ காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜே 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 ஜேன்னு இருந்துச்சு. நான் மொத்தம் மட்டும்தான் இருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபேமிலி எல்லாமே வந்திருக்கு. காலைலாம் கால் வைக்கிறதே இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வந்து நைட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரெண்டு மூணு நாளாக சீர்காழி அதம் பண்ணிகிட்டு இருக்கு, அருமையாக இருக்கு. உனக்கு எப்படி இதே எப்படி இடம் எந்த என்ன பண்ற? ரெண்டு டைம் வந்துட்டு அணி மினிடே வந்து ஏற்கனவே. ஓகே, நீங்க வந்துருக்கீங்களா திரும்ப போல? நானா? இது செகண்ட் டைம். செகண்ட் டைமா? கோயிலுக்கா? ஆமா. மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை, பெரியவர் இல்லை, அவர் வந்து ஒர்க்கில் வெளில இருக்கிறாரு. ஒரு நாள் கழிச்சு வந்திருக்காரு, ஒரு நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஆமாம், இந்த வீடு வந்து என்னென்னா டெம்பரவரியாக உருவாக்கின வீடு. இங்கே ஆதி நம்ம இப்போ பார்த்தோம்ல, பார்த்துட்டு வந்தார் இல்லை, அவருக்காக ஸ்பெஷலாக ரொம்ப சீக்கிரமே குயிக்காக பண்ணியிருக்காங்க. உள்ளே தான் இருக்கார் போல. ஆமாம் ஆமாம், உள்ளே தான் இருக்கிறாரு. பார்த்துட்டு வரீங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் செம்மையாக இருந்துச்சு. உண்மையாகவே செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. டெக்கரேஷன் செம்மையாக இருக்குல்ல, அதான் அருமையாக இருந்துச்சு. எனக்கு காலில் வந்த கூட தெரியல, இப்போ ஃப்ரீயாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது, லைட்டிங் செம்மையாக இருக்குது. இதான் வந்து சென்ட்ரு. ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க மேலே. இதுதான், ஆமாம். அதாவது காலையில் காலையில் வந்து இந்த இடத்துலலாம் வந்து உள்ளே விடவே இல்லை, மேலே ஏற முடியல. முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் உள்ளே விட்டாங்க. என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் வரது எங்க ஸ்பெஷல். இதுதான் வந்து கலசம், இங்கே தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க காலைல. இரிடியம் 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 அது தங்கத்தோட விலை ஜாஸ்திங்க. என்ன அது இரிடியமா? இல்லை 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 இல்லை, பதிவு பண்ணுங்க. இரிடியம் தங்கத்தோட விலை ஜாஸ்தியா? ஆமாம், உண்மையிலே இருக்கு மச்சான். அப்படியா? அது உள்ள என்ன வச்சுருப்பாங்கன்னா ஒரு அஞ்சு பொருள் வச்சுருப்பாங்க. என்னென்ன பொருள்? என்னடா பொருள் சொல்லுங்க. அதாவது இல்ல இல்ல இல்ல, என்னடா பொருள் சொல்லுங்க. என்னன்னா தானியங்கள் எல்லாம் போட்டு சேகரிச்சு வைப்பாங்க. அதாவது அந்த காலத்துல ராஜாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தானியம் எல்லாம் போட்டு சேகரிச்சு வைப்பாங்க. ஒரு மழையோ இல்ல புயலோ ஏதோ வந்து எது அழிஞ்சாலும் அதுல இருந்து எடுத்து அதை விவசாயம் பண்ற மாதிரி அந்த மாதிரி. ஓகே, விதைநெல் எல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்பாங்க. அதுக்காக தானே அது மேல அந்த இது பால் எல்லாமே ஊத்தி 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 பால் எல்லாம் ஊத்தி ஊத்தி சம இன்ஃபர்மேஷன் தான், உண்மைதான் அது. அதில் வந்து எதுக்காகனா விதையை வந்து சேர்த்து வைப்பாங்க. ஆமாம், அதுதான் நம்ம வெள்ளம் வந்து அழிஞ்சிடக்கூடாது. வெள்ளம் வந்து அழிஞ்சிரு என்ன இருந்தாலும் அந்த கோயில் அதுக்கு மேலே போகாது அப்படின்றதுக்காக அது மேலே வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வச்சுருக்காங்களான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ஆனால் இப்போலாம் இருக்காது, சும்மா ஒரு இல்லை இப்பயும் வச்சுருக்காங்க. நல்ல விஷயம் தான், அது பாரம்பரியமாக அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, அது இல்லாமல் கோயிலே இப்போ கண்டுபிடிச்சது வந்து இந்த வெள்ளம்லாம் வந்துருச்சுன்னா மக்கள் வந்து தங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியும் உங்களுக்கு? இரிடியம் இரிடியம்லாம். ஆனால் இரிடியம் இப்போ இல்லை இல்லை, இருக்குது இரிடியம் இருக்குது. இப்போ அது தங்கத்தோட நான் விலை அதிகம் தானா? அதெல்லாம் கோடி கணக்கு, 1000 கோடி 5000 கோடி. இந்த சதுரங்கம் படத்தில் கூட, சதுரங்க வேட்டை அந்த படத்தில் கூட காமிச்சு வச்சு ஏமாத்திருப்பாங்க. இல்லை அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. உண்மைதான், அதை விட நீங்க
இதை விட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. மாப்பிள்ளை மாப்பிள்ளை பாப்போம். இவர் சம ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார், போய் இந்த கழகத்தை பத்தி இரிடியம் ஒண்ணு இருக்கு, எதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்கன்றதெல்லாம் பயங்கரமா சொல்லிட்டாரு. தெரியல, ஆக்சுவலா வந்து இங்க வந்து திருமலை பாடலூர்னு நடக்கும் எப்போதுமே. சோ உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா? சாதாரண சாதாரண திருமலை பாடலூர் நடக்கும். அதுக்கு வந்து நான் எங்க இருக்கிறப்பெல்லாம் திருமலை பாடல் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், வருடங்களுக்கு முன்பு சொல்றேன் என்னாச்சு. ஆக்சுவலாக உண்மையாக அப்படி தான் மாப்பிள்ள இருக்கும். என்னென்னா இங்கே பசங்க எல்லாமே வந்து அந்த டைமில் சம்மர் ஹாலிடேஸ் தானே, ஒரு ஒரு பத்து நாள் நடக்கும் அந்த திருமலை பாலுங்கிற ஃபங்க்ஷனு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஃபுல்லாக கடை, நம்ம நம்ம இப்போ அங்கே ஒரு வீடு கட்டியிருந்தாங்களா ஆதினத்துக்கு, ஆமாம், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்துட்டு கடைகள் ஃபுல்லாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபுல்லாக க்ரௌட் இருக்கும். ஒட்டுமொத்த ஊர் இருக்குல்ல, சீர்காழி சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே இங்கே வந்து சேர்ந்துருவாங்க. இப்பவுமே நல்லா இருக்கும், ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷமும் நடக்கணும்னு நினைக்கிறேன். இது எத்தனை வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் நடக்கல? கொரோனாக்கு அப்புறம் நடக்கலை, இரு இரு கொரோனாக்கு அப்புறம் நடக்கலை, கொரோனாக்கு அப்புறம் திருமலை பாலம் நடக்கல, ஆனால் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கும்பாபிஷேகம் வந்து 32 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. நம்ம எத்தனை வருஷம் நெக்ஸ்ட் சோரே போலாம் ரைட்டு நசிக்கிறது இல்லை. ஓகே இறங்க இறங்க சார் இறங்க. ஸோ இதுதான் வந்து குளம். குளம் செம்மையா இருக்கா? என்ன தெரியுது அங்க மீன் இருக்கா? மீனுக்கு பொறி போடுவாங்கடா இங்க, பொறி இல்லை இப்போதைக்கு. சூப்பரா இருக்கும். ஆஹா, ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குது. போலீஸ் தானே? அதாவது என்னன்னா, போலீஸ் வந்து கச்சேரியை வந்து டைம் ஆயிடுச்சு, 10 மணிக்கு மேலே பாடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நிப்பாட்ட சொல்கிறாங்க. அதை வந்து டைரெக்டாக பாடகர்கிட்டே போய் சொல்லி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு போல இருக்கு. அவருமே திரும்ப வந்துட்டு, இது என்ன குத்துப்பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன், கோயிலில் தானே பாடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து திரும்ப வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காரு. ரீசெண்டாக ஏரம்மானம் கூட ஒரு இடத்துல வந்து பாடிக்கிட்டு இருந்தார், அப்போ கூட வந்து போலீஸ் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுவுமே பெருசாக கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அதேமாரி தான் இங்கேயுமே நடக்குது. லாலிபப் சாப்பிட்டுக்கிட்டே அவர் வந்து சாமி அடிக்கிட்டு இருக்காரு. சரி, எல்லாம் அப்படியே ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ரஞ்சிதே பாடே என்ன இடத்துல இருக்கும் ரஞ்சிதே பாடிக்கிறீங்க? டேய், அம்மு வந்து அழகா பாடுவா. அம்மு வந்து சம சிங்கர். மணியே மணி குழந்தைவா, பாடு பாடு. பசிக்குதா? என்ன உனக்கு அதுக்குள்ள முடிச்சுட்டா பசிக்குது? ஒரு 2 ரவுண்ட் சுத்திட்டு பசியா? பசி. ஏய் ஏய், எங்கடா போடுறீங்க? ஏய் எங்கடா போயிட்ட? பொம்பளை புள்ள ஒண்ணு வந்தானா பிள்ளை போயிடுவாங்க அவன். ஏய் என்ன முடிச்சுட்டு வந்த கடையே இல்ல உங்களுக்கு? ஆப்பே கடை இல்ல, பஜ்ஜி இல்ல, போண்டா இல்ல. சரி வாங்க, வீட்டுல போய் ஒரு இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்டு படுப்போம். இருக்கு, அதாவது ஒரே ஹோட்டல் மட்டும் இருக்கு. ஸோ கொஞ்ச தூரம் தள்ளி வந்துட்டோம் வயசு கோயில்கிட்ட. போச்சா? இங்கேயும் இல்லையாமா சாப்பாடு? என்னாச்சு? ஓகேவா? வேற வழி, சோறு கிடைச்சதே பெருசு. சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கு.
Yeah.